있지. 뭐요? என்ன பண்ற? மாயா, மாயா, ஓபன் தி டோர். மாயா, ஓபன் தி டோர். மாயா, யார் இப்படி கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே. காலிங் பெல் வர விடாம அடிக்கிறாங்க. மேடம் வேற வீட்ல இல்ல. மாயா, என்ன பண்ற? ஏன் சீக்கிரம் கதவு தர? மாயா, ஓபன் தி டோர். யார் கதவு தட்டுறது? ஏய் மாயா, நான் வா. மேடம் குரல் மாதிரி கேக்குது. எதுக்கு இப்படி கதவு தட்டுறாங்க? இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. மாயா, கதவு திறக்க போறியா இல்லையா? இதோ வர மேடம். ஏய், கதவு திறக்க இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? மேடம், மேடம், காணாம போன குழந்தையோன்னு நான் மீனா வீட்டுக்கு போனேன்ல, அங்க வந்து யார பார்க்க கூடாது, யார் பேரை கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனை பார்த்துட்டா. மாயா, யார மேடம்? உங்க ஹஸ்பண்ட் சூர்யாவா? ஏய், அவன் பேர் சொல்லாது, அவன் பேர் சொல்லாது. அவனேதா, அவனேதா, அந்த ராஸ்கல் தான். நிச்சயதார்த்தம் நடக்குது மாயா அவனுக்கு. சரி மேடம், இது உங்க குழந்தை எப்படி சொல்றீங்க? எனக்கே தெரியாம என் குழந்தைய பறிச்சப்போ நான் எப்படி தேடுனேன். அதே மாதிரி அவன் என் குழந்தைய தேடுறத என் கண்ணால பார்த்த மாயா. நான் பார்த்த கடவுள் கடவுள் விட்டுருவானா? அவன் நல்லா அனுபவிக்கிட்டோம். இது என்னோட குழந்தை. சரி மாயா, இனிமே நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம உடனே இங்கிருந்து புறப்பட்டாகணும். சீக்கிரம் மூணு ட்ரெஸ், ஏன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண. சீக்கிரம், நம்ம உடனே கிளம்பணும். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மையா, நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு எதுவுமே வேணாம். என் குழந்தை போதும், என் குழந்தை மட்டும் போதும். ஆமா மையா, என் வாழ்க்கையோட ஆதாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கை. மேடம், மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். எதுக்கு எதுக்கு பொறுமையா இருக்க சொல்றேன், எதுக்கு பொறுமையா இருக்க சொல்றேன். என் குழந்தை தேடி அவங்க வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் இருந்து போயிடலாம். எப்போ அவன் என் குழந்தைய எங்கிட்ட பிரிச்சு கொண்டு போனானோ அதே மாதிரி நானும் என் குழந்தைய கொண்டு போறேன். இனிமே என் குழந்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு நான் தயாராகவும் இல்ல. அதெல்லாம் சரி மேடம், நீங்க குழந்தைய கொண்டு போலாம். ஆனா குழந்தை உங்க கூட வருமா? சொல்லுங்க மேடம், குழந்தைங்க கூட ஒட்டிக்குமா? ஏன், கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்பாவோட ஏக்கம் வந்துடும். குழந்தைங்க கூட வந்து நிம்மதியா இருக்குமா? என்ன சொல்ற நீ? இல்ல மேடம், குழந்தைய பாத்தீங்கல்ல, குழந்தை மூணு வருஷமா அவங்க அப்பா கிட்ட இருந்திருக்கு. குழந்தைக்கு இப்ப தேவையா அவங்க அப்பா தான், நீங்க இல்ல. அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக எப்படி ஏங்கி போயிருக்குன்னு பாருங்க. மாயா, அதெல்லாம் போக போக சரியாயிடும். குழந்தைய கூட பழகிடுவான். நீ வேணா பாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா சொல்லுங்க. அம்மா, அம்மா, இங்க பாருங்க, என்ன பார்த்து அம்மா சொல்லுங்க. அப்பா, அப்பா, அப்பா. இல்ல இல்ல செல்லம், அம்மா, அம்மா, அப்பா, அப்பா, அப்பா. மேடம், குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம். பாவம், பாத்தீங்களா மேடம்,
இப்ப குழந்தைக்கு தேவை அப்பாதான், அம்மா இல்ல. அம்மா யாருன்னு தெரியாம குழந்தை வளர்ந்துருக்கு. இப்ப நீங்க குழந்தைய அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போனீங்கன்னா குழந்தைக்கு உங்க மேல கோபமோ வெறுப்பும் தான் வருமே தவிர பாசம் வராது மேடம். சூர்யா தூக்கிட்டு போகும்போது குழந்தை பச்சை குழந்தையா இருந்திருக்கும், இவளுக்கு விவரம் தெரியாது. ஆனா இப்போ அப்பான்ற பாசம் குழந்தைகிட்ட இருக்கு. குழந்தைக்கு விவரம் இருக்கு மேடம், அப்பாவை பிரிஞ்சு வர மனநிலை குழந்தைகிட்ட இல்ல. குழந்தையோட மனநிலைக்கு மாறா இப்ப நீங்க எது செஞ்சாலும் குழந்தைக்கு உங்க மேல வெறுப்பு தான் வர வைக்கும். பிளீஸ் மேடம், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, யோசிங்க மேடம். இப்போ முதல் வேலையா குழந்தைய கொண்டு போய் சூர்யா கிட்ட, இல்ல குழந்தைய கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிருவோம். மாயா, இப்போ அவன் இன்னொரு கல்யாணம் பண்ண தயாராயிட்டான். இதுக்கு மேல அவன் என் குழந்தை மேல பாசமாவே இருக்க மாட்டான். அடுத்து அதான் நடக்கணும் மேடம். குழந்தைக்கு அம்மா தேவைப்படணும், உங்களோட அன்பும் பாசமும் குழந்தைக்கு தேவைப்படும். அப்ப நீங்க காட்டுற பாசத்துல குழந்தை ஓடி வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளே நினைச்சாலும் அம்மாவையும் குழந்தையும் பிரிக்க முடியாது. இப்போ நீங்க கொண்டு போனீங்கன்னா 1000 வருஷம் ஆனாலும் உங்க மேல குழந்தைக்கு பாசம் வராது மேடம். மாயா, நீ சொல்றது ஒரு ஆங்கிள் கரெக்ட் தான். ஆமா மேடம், அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் உங்க ஹஸ்பண்ட்க்கு டிவோர்ஸ் கொடுக்கல. முதல் மனைவி இருக்கும் போது டிவோர்ஸ் வாங்காம அடுத்த கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு, அது கிரிமினல் கேஸ் ஆயிடும் மேடம். சோ உங்க புருஷன் சட்டப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரிமினல் ஆயிடுவாரு, குழந்தைக்கும் தப்பான தகப்பன் ஆயிடுவாரு. அப்ப குழந்தை உங்ககிட்ட சட்டப்படி வந்து சேர்ந்துரும், பாசத்தோடையும் வந்துரும். குழந்தை உங்ககிட்ட நிரந்தரமா இருக்கும் மேடம். என் குழந்தைய நான் சட்டப்படி மீட்கிறதா இருந்தா நான் எப்பவோ கோர்ட்டுக்கு போயிருப்பேன். அது செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துதான் என் குழந்தை லைஃப் லாங் என் கூட இருக்கணும் தான். இவ்வளவு வருஷம் நான் வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ண மாட்டேனா? வெயிட் பண்ணு, பண்ற பண்ற வெயிட் பண்ற. அவனுக்கு கல்யாணத்தை நடத்த விட்டு என் குழந்தைய என்கிட்ட வர வைக்கிற, அதுக்கு தேவை பொறுமை இருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. பாத்தியா, கார்த்திகாவை இங்க வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட கேம் ஆடுறான். நீ கேட்டப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னவ எதுக்காக நம்ம வீட்டுல போய் கேட்டான்னு தெரியலையே. நல்ல வேலை பெரியமா கண்ணில் மாட்டினான். வேற யாராவது கேட்டிருந்தா டோட்டல் பிளான் ஃப்ளாப் ஆயிருக்கும். அதான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுச்சுல, என் கிட்ட விடு, பிரிச்சு மேஞ்சிடுவேன். அவசரப்படக்கூடாது ரஞ்சித், அவ போய் சொன்னானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உன் மேல அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. நீ மறுபடியும் வருவனு கூட அவ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். இப்ப என்னடா பண்ணனும்? எங்க வீட்ல இருக்கறவங்கள போலீஸ்க்கு போக விடாம நான் பிளாக் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்க இருக்கறவங்க போயிட்டா அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அட் தி சேம் டைம் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது கார்த்திகா நார்மலா இல்லைன்னு நினைக்கிறேன். நீதான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு கார்த்திகா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி வா, நம்ம இன்னொரு தடவை போய் கேட்டு பார்ப்போம். சொல்லுங்க பெரியமா. அகிலா, ஒரு மோசமான நியூஸ். என்ன மோசமான நியூஸா? என்ன, மீராவை பூட்டி வச்சிருந்தமே அந்த ரூம்ல போய் நான் பார்த்தேன், அவளை அங்க காணோம். வாட், என்ன என்ன பெரியமா சொல்றீங்க? அவ தப்பிச்சிட்டா போல இருக்கா கிலா. எங்க போயிருப்பா? கண்ணே, என்னாச்சு? கான்ஸ்டன்ட் என்ன சொல்றாங்க? ரஞ்சித், நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. அந்த மீரா எஸ்கேப் ஆயிட்டா. அந்த மீரா எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமா, அவ கையில கார்த்திகா கடச்சா நாம அவ மேல கிரியேட் பண்ணிருக்கிற கெட்ட பேர் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஐயோ, ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஐயோ, சரி கண்ணே, நீ டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆனா எனக்கு பிரஷர் ஏக்குறதுல. இங்க பாரு, நீ என் மேல வச்சிருக்கிற எல்லாம் உண்மைனா நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. என் கைக்கு இப்ப கார்த்திகா வந்து ஆகணும். அதெல்லாம் சுஜுபி மேட்ரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல. யூ ரஞ்சித்,
டு இட் ஃபாஸ்ட். கூல் கூல் கூல். ஏய் என்னடாச்சு அண்ணா? சீதரிங்க எல்லாரையும் செமையா அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிட்டான. டேய் டேய் டேய், ஃபைல நல்லா வருது. நீங்களா ரவுடிங்களாடா? போங்க, போய் ஊருகாவிக்க போங்க. உங்களெல்லாம் நம்பட பாருங்க. என் புத்திய ரஞ்சித், என்னாச்சு? அந்த ஸ்ரீதர் தப்பிச்சானா? இது எப்படி நடந்துச்சு? அந்த ரவுடி தண்டங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்ப அவன் எங்க போனானே தெரியலையே. எப்படி இருந்தாலும் மீராவ தேடி அவ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அவனை வீட்டுக்குள்ள போக விடக்கூடாது. அப்படி போனா நம்மளுடைய மொத்த திட்டமும் க்ளோஸ் ஆயிடும். இது வரைக்கும் என் கைவரிசை அவன் பார்த்தது இல்லல்ல. இங்க வரட்டும், நான் யாருன்னு காட்டேன். எங்கடா மீரா? மீரா வைக்க வச்சு. கார்த்திகே, எங்கடா? நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன்டா. ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இல்லன்னா உனக்கு போன போட்டா சொல்லும். என்ன ரவுடி பசங்களை செட் பண்ணி வச்சிருக்க? தப்பிக்க விட்டுருக்கானுங்க. இப்ப நம்ம மட்டும் இல்லைன்னா என்ன ஆகுறது? இப்ப இவனை கூட்டிட்டு போய் வேற இடத்துல அடைச்சு வை. இடத்த மாத்த. இனிமே கேர்ஃபுல்லா இரு. இங்க பாரு ரஞ்சித், இப்ப நம்ம உடனடியா செய்ய வேண்டியது குழந்தைய அந்த வீட்டுல இருந்து நம்ம கைக்கு கொண்டு வர்றதுதான். இவனும் தப்பிச்சு வந்திருக்கான், மீராவையும் காணும். நடுவுல என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கு மேலேயும் குழந்தை எதிர் வீட்டுல இருக்கிறது நமக்கு நல்லதில்லை. நீ உடனே வீட்டுக்குள்ள புகுந்து அங்க யார் இருந்தாலும் அவங்கள அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துரு. எதுக்காக சொல்றேன்னா, குழந்தைதான் நம்மளுக்கு முக்கியம். குழந்தைய வச்சுதான் நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டியது இருக்கு. உன் ரவுடிங்களுக்கு போன் பண்ணி இவனை தூக்கிட்டு போ சொல்லு. மாயா, குழந்தையோட கண்ணை பாத்தியா? கவனிச்ச மேடம், உங்க ஜாடா அப்படியே இருக்கு. போ, யாருன்னு பாரு. மாயா மேடம், கொஞ்சமா கதவை திறந்து யாருன்னு பாரு, அதுக்கப்புறம் முழுசா கதவை திற. சரியா? சரி மேடம். சரி, யாருங்க?
போக முடியாது. குழந்தைய கூட குழந்தையோட நான் வெளில போறேன். குழந்தையும் இல்லை, இங்க ஒண்ணும் இல்ல. வெளியே போடா. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லதுல சொல்லிட்டேன். மாயா, இவன் வாயால சொன்னா கேட்க மாட்டான். நான் போட்டாதான் அடங்குவான். பாப்பாரா பாப்பா, நல்ல சவுண்ட் விடுதே. என்னதே ஏன் மேலே கை வச்சிருவே நீ? ஒன்னல்லே ஜாமலே கேவிப்பீங்களா நீங்க? என்ன ரஞ்சித் எங்க காணும்? உள்ள போய் தப்பு பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டானா? இப்ப என்ன பண்றது? பேசாம ஜன்னல் வழியாட்டி பார்க்கலாமா? மயக்கம் தெளிய ரொம்ப நேரம் ஆகும். இவனை கொண்டு போய் ரூம்ல போட்டுடலாம். ஆ சரி மேடம். தப்பிச்சோம் மேடம். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் தான் குழந்தை கடத்திருக்கா மேடம். ஆமா மயா, நான் இவனுக்கு ஹெவியா மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். இவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்க எப்படியோ 5 மணி நேரம் ஆகும். நாம அதுக்குள்ள போலீஸ்க்கு தகவல் சொல்லிடலாம் மேடம். அதெல்லாம் வேணாமாயா. போலீஸ் வந்தா பல பிரச்சனை வரும். அவங்க கிளறி கிளறி விசாரிப்பாங்க. அப்புறம் நாமளும் உண்மை சொல்ல வேண்டியதாயிடும். அது நம்மளுக்கு எதிராக கூட மாறலாம். அப்புறம் என்னதான் மேடம் பண்றது? இப்போதைக்கு இவனை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வைப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவெடுப்போம். ஆ சரி மேடம். ஒரு நிமிஷம். எதுக்காக இவனை போட்டோ எடுக்கறீங்க? இவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியணும். என் குழந்தையை தூக்க வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் கோ. இவன் இங்க வந்துகிட்டு இருக்கா? ஐயோ, இவ கண்ணல நம்ம மாட்டணும். நம்ம பிளான் எல்லாமே தவிடு பொடி ஆயிடுமே. என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியலையே. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். இது ஏன் குழந்தை? என்ன மீறி நான் எதுவும் நடக்கப்பட மாட்டேன். நீ பயப்படாத. பெல் அடிச்சுட்டே இருக்காங்களே.
நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். ரேவதி, ரேவதி கதவு திறங்க. ரேவதி, ரேவதி கதவு திறங்க. ரேவதி, இந்த மாயா, இது மீரா குரல் மாதிரி இருக்கு. இரு, நான் போய் பாக்குறேன். ரேவதி, என்னாச்சு மீரா? ரேவதி, உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கா? ஆமா இருக்கு. அது எங்க பெரிய தன்னோட குழந்தை. அந்த குழந்தைய காணணும் தான் காலையில இருந்து நாங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? ஆமா, இப்ப அந்த குழந்தை எங்க? வாங்க காட்டுறேன். மீரா, இந்த குழந்தை இங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பெரியம்மா போன்ல பேசிட்டு இருக்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பெரியம்மாவா? அது யாரு? எங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்களே, காஞ்சனா, அவங்கதான் எங்க பெரியம்மா. அவங்க கிட்ட வந்துதான் குழந்தை ஏதாச்சும் காணாம போச்சான்னு விசாரிச்சேன். அவங்க இல்லன்னு கிட்ட சொன்னாங்களே. அது பெரிய பிரச்சனை. அந்த விவரத்தை எல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். குழந்தைய காணாம எங்க பெரியா தான் துடியா துடிச்சிட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. பாவம். நல்ல வேலை குழந்தை உங்க கையில கிடைச்சது. ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு மீரா நன்றி எல்லாம் சொல்றீங்க? குழந்தைய பெரியது எவ்வளவு பெரிய வேதனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் உங்க குழந்தைய பிரிஞ்சிருக்கீங்க. எங்க வீட்டு குழந்தைய காப்பாத்தினதுக்கு பரிகாரமா கண்டிப்பா கடவுள் உங்க குழந்தைய உங்ககிட்ட சேர்த்துருவாரு. கடவுள் என்கிட்ட என் குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துட்டாரு மீரா.